வாடா மச்சான் கோவிலுக்கு போலாம். எங்க மச்சான் வைஃப்? மச்சான் என் வைஃப்க்கு பீரியட்ஸ் மச்சான். மூணு நாளைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒதுக்கி வச்சிருக்கோம் மச்சான். ஓ ஓகே மச்சான், மூணு நாள் கோயில் லீவு மச்சான், லேடிஸ் சாமில சோ லீவு. என்ன மச்சான் லூசு மாதிரி பேசுற நீ? லூசு மாதிரியா? ஏண்டா உங்களுக்கு அந்த மாதிரி டைம்ல பொண்ணுங்க தேவைப்படுவாங்க, அப்புறம் வீடு கழுவ பாத்திரம் துணி எல்லாம் துவச்சு போட பொண்ணுங்க தேவைப்படுவாங்க. ஆனா அந்த மூணு நாள் அந்த பொண்ணுங்க கஷ்டப்படும் போது அந்த பொண்ணுங்க ஒதுக்கி வச்சிருவீங்க. பீரியட்ஸ்ங்கிறது கெட்டது போய் நல்லது உருவாகிற டைம். அந்த டைம்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த பெயின் போகணும்னா நம்ம அவங்க கூட இருக்கணும். இவ்வளவு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் விட அந்த மூணு நாள் அவங்களை நீ குழந்தை மாதிரி பாத்துக்கோவே. உன்னோட வேற யாருமே இம்பார்ட்டன் தெரிய மாட்டாங்க. உனக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப அந்த பொண்ணு உன்னை எவ்வளவு அழகா பாத்துக்கிச்சு. டே உனக்கு ஊட்டி ஒரு துந்து சொல்ற வரைக்கும் உன்னை பாத்துக்கிச்சு. ஓப்பனா சொல்லணும்னா ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி டைம்ல எப்படி பாத்துக்கணும்னு. ஆனா அவங்களே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே ஒதுக்கிதான் வைப்பாங்க. குழந்தை பிறக்கும் போது அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி மாசம் மாசம் அந்த வழி வரும்போது அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பாத்துக்கணும்.